பயத்தின் காரணமாக மானை துரத்தியது. சிங்கத்திடம் மாட்டிக்கொள்ளாமல் மான் எப்படியோ தன்னை காப்பாற்றி கொண்டது. ஓடும் போது மானுக்கு பல இடங்களில் காயம் பட்டு ஒரு இடத்தில் விழுந்தது. இதை பார்த்த நரி ஒன்று இதை எப்படியாவது உண்ண வேண்டும் என்று எண்ணி தன் தந்திரத்தால் மானிடம் சிறிது தொலைவில் இருந்து பேச்சு கொடுத்தது. எப்படியாவது அதை உண்ண வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தொலைவில் இருந்தே உடல்நிலை சரியில்லையா என்று அன்பாக பேசிக்கொண்டே சிறிது சிறிதாக அருகில் சென்றது. மானும் உதவிதான் செய்கிறது என்று எண்ணி நம்பிவிட்டது. மான் என்னை தூக்கிவிடு என்று கூறும் போதே நரி அதன் தொண்டை பகுதியை கடித்து தன் பசியினை தீர்த்து கொண்டது. நரி